ஒரு லூப் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லூப் இருக்கும், இங்கே ஒரு லூப் இருக்கும், லூப் அசிங்கமாக இருக்கும், இதில் வந்து தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து சில்க் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பெண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடுவீங்க. அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். செகண்ட் கிளாஸில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் பார்த்தோம். செயின் ஸ்டிச்சில் வந்து ஜரியில் சங்கிலி தையல் லாங்காக போடுறது, ஜரியில் சங்கிலி தையல் வந்து ஷார்ட்டாக போடுறது, அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து போடுறத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்டு நாட். எண்டு நாட் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எண்டு நாட் வந்து ஜரியில் போடுறதும் பார்க்க போகிறோம், சில்க் த்ரெட்டில் போடுறதும் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஜரி எடுத்துக்கோங்க, சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணுறதுக்காக ஒயிட் பென்சில், துளி பூசி எடுத்திருக்கேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 நம்பர், 0.5 mm எடுத்திருக்கேன். இப்போ என் நாட் நம்ம போடலாம். ஒரு 4 சங்கிலி தையல், அதுக்கப்புறம் நாட்டு, ஒரு 4 சங்கிலி தையல் நாட்டு. ஒயிட் பென்சிலில் லைட்டாக கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டும் போடலாம், நீங்கள் அப்படியே ப்ளைனாகவும் போடலாம். ஃபஸ்ட்டு ஜரியில் நம்ம செய்யலாம். ஜரி எடுத்துக்கோங்க, இதில் வந்து முடித்து போட்டுக்கலாம். ஆரியோட செகண்ட் கிளாஸ் வீடியோவில் நான் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு, மேல் பக்கமும் அடிப்பக்கம் வந்து ஜரியை எப்படி எடுக்கிறதுன்னு நான் தெளிவாக காட்டியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து முடிச்சு போட்டாச்சு. கீழே வந்து இந்த ஆங்கிளில் தான் பிடிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசி வந்து 14 நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஊசியை மேலே கொடுத்துட்டு கீழே ஜரியை மாட்டி மேலே எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அடுத்த இடத்துல ஊசி வந்து கீழே குத்துறோம். கீழே குத்தும் போது அந்த ஜரி வந்து ஊசியில் மாட்டினதுக்கப்புறம் மேலே எடுக்கும் போது ஊசியை லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்தாச்சு. அகைன் மறுபடியும் வந்து ஊசியை கீழே குத்துறோம். ஜரியை வந்து ஊசியில் மாட்டியாச்சு. மேலே எடுக்கும் போது ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இதே மாதிரி பண்ணணும். இதில் கீழே மேலே ரெண்டு சைடும் வந்து ஊசி எப்படி வந்து இறங்குது, ஜரி எப்படி மாட்டி எடுக்கிறோங்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து எண் நாட் போட போகிறோம். இப்போ ஒரு 4 சங்கிலி தையல் போட்டாச்சு. இப்போ எடுத்துட்டு இது பெருசாக விட்டுட்டு இது பக்கத்துலேயே இன்னொன்று நாட் எடுக்கணும். இன்னொரு லூப் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, ரெண்டு லூப்பு. இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல அந்த லூப்பை வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கிற லூப்புக்குள்ளே இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ப்ரீவியஸாக இருக்கிற லூப்பு, அதாவது முன்னாடியே இருக்கிற இல்லையா அந்த லூப்பில், இங்கே பேக் சைடில் இதை இப்படி மாட்டி இழுத்து நாட் போடணும். அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். சும்மா வந்து ஒரு 2-3 சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிற சங்கிலி தையல் அதோட லாஸ்ட்டு ஒரு செயின் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை அப்படியே பெருசாக விட்டுட்டு இதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சங்கிலி இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டு அப்படியே மாட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். ஒரு 3 செயின் வந்து சும்மா போட்டுக்கிட்டேன். 3 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த 4வதாக இருக்கிற செயின் இருக்கு இல்லையா, இதில் பக்கத்திலே ரொம்ப லாங்கில் போகாமல் பக்கத்திலே இன்னொரு லூப் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லூப் இருக்கும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற லூப்பை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் போது இந்த முன்னாடி இருக்கிற லூப் வந்து சின்னதாகும். இந்த லூப்புக்குள்ளே இதை மாட்டி இதை அப்படியே டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். நான் இன்னும் ஒரு 2-3 போடுறேன், பாருங்கள், புரிஞ்சிடும்.
ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாக வந்தால் பரவாயில்ல, லாஸ்ட்டில் வந்து ஊசியை கீழே கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி அசிங்கமாக வந்து லூப் தெரியுதே அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இப்போ சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டில் வந்து ரெண்டாக நூல் எடுத்துக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. சேம் இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு செயின் போட்டிருக்கேன். மூணாவது செயினுக்கு அப்புறம் நாலாவது செயினில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத இதில் கொடுத்து எடுத்துட்டு இதோட பேக்கு சைடில் இந்த மாட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். புரியலைன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வீடியோ பாருங்கள், இல்லைன்னா ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு காட்டணுங்கிறதால பெருசாக நான் எடுத்ததால் இந்த மாதிரி லூப் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளோட ப்ளவுஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி நாட் வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு இந்த ஊசியை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கம் கொடுத்து அதை நீங்கள் கீழே எடுத்துடலாம். ரைட்டா இப்படி கீழே எடுத்துடலாம். இப்போ ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், லூப் அசிங்கமாக இருக்கும், இதில் வந்து தெரியாது. இப்போ வந்து ப்ராக்டிஸ் சொல்ல போகிறேன். செயின் ஸ்டிச்சில் ஜரிலேயும் சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே செயினை வந்து இந்த மாதிரி வேர்வ்ஸில் போடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷார்ப்பாக போடணும். இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸில் போடுறதுக்கு அழகாக வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் போடுங்க. ஜரியில் ஈஸியாக வந்துச்சுன்னா அடுத்தது சில்க் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும். இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டில் போடுங்க. இல்லைனா சில்க் த்ரெட் ஜரியில் வந்து இந்த லைன் போட்டிங்கன்னா அடுத்தது கீழேயே ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட். இந்த வேவ்ஸ் வந்து ஜரியில் போடுறீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கேப்பில் வந்து இப்படி அடுத்தது சில்க் த்ரெட்டில். இதே மாதிரி ரெண்டுலேயுமே நீங்கள் போடணும். எல்லாத்துக்குமே நீங்கள் ரெண்டுலேயுமே போடணும். ஜரியிலையும் சில்க் த்ரெட்லேயும் இந்த ஷேப் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து அதை சில்க் த்ரெட்லேயும் ஜரியிலையும் நான் போட சொல்வேன், நீங்கள் அதை பண்ணணும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இந்த டிசைன் எல்லாமே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஷேப் கார்னர்லலாம் எப்படி டேர்ன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் வந்து நீங்களாக ஏதாவது ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சும்மா ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வந்து தோணுதோ, உங்களுக்கு அழகாக தோணுதோ அது வந்து நீங்கள்
சில்க் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப் வரணுங்கிறதுக்காக தான் நான் பெண்ட் அதிகமாக கொடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பெண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடுவீங்க. ஸோ அசைன்மெண்ட் வந்து நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து டெலிகிராமில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.